ஒரு ஊர்ல சுபத்ரா அப்படிங்கிற ஒரு முட்டாள் மாமியார் புத்திசாலி மருமக அனாமிகா இருந்தா. சுபத்ரா எந்த வேலை செஞ்சாலும் சரி, ஏதாவது ஒரு பிரச்சனை அதுல வந்துரும். அதுல அனாமிகா குறுக்கிட்டு மாமியார காப்பாத்திட்டு இருப்பா. ஒரு நாள் அனாமிகா அவ அத்தை கிட்ட, அத்தை எப்ப பார்த்தாலும் நீங்க போதைக்குழியில காலை விடுற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்றீங்க, அத கொஞ்சம் தவிர்க்கலாம் இல்ல? ஏற்கனவே ஊர்ல இருக்கவங்க எல்லாம் உங்களை என்னென்னவோ சொல்லி பேசுறாங்க, அவங்க பேசுறதெல்லாம் என்னால கேட்க முடியல. கொஞ்சம் நிறுத்துறியா? என்னமோ என்ன பத்த அம்மா மாதிரியே பேசிட்டு இருக்கிய. நான் உனக்கு அத்தை, அத ஞாபகம் வச்சுக்கிட்டு பேசு. வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டு இருக்காத. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், பாக்கியம் நீங்களே யோசிச்சுக்கோங்க. மருமக சொன்னத நல்லா காதல வாங்கிக்கிட்டாங்க அத்தை. காய்கறி வியாபாரம் பண்ணலான்னு இருந்தாங்க. காய்கறி வண்டியை ஏற்பாடு பண்ணி அதுல நல்ல நல்ல காய்கறிகளை விற்க ஆரம்பிச்சாங்க. காய்கறி அம்மா, காய்கறி, ஃப்ரெஷ்ஷான காய்கறி வாங்கம்மா, வாங்க குறைஞ்ச விலைக்கு காய்கறி, காய்கறி வாங்குங்கம்மா. அத்தை இந்த வியாபாரத்தையாவது சரியா பண்ணுங்க. எனக்கு எல்லாம் தெரியும், நீ சொல்லணும்னு அவசியம் இல்ல. முதல்ல இங்க இருந்து கிளம்பு, என் வியாபாரத்துக்கு நீயே முட்டுக்கட்டையா இருக்க. சுபத்ரா சொன்னதோ அனாமிகா அங்க இருந்து கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் அவங்க காய்கறி வியாபாரத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பக்கத்து வீட்டு பங்கஜும் காய்கறி வாங்க வந்தாங்க. இந்த காய்கறி எவ்வளவு சுபத்ரா? இந்த காய்கறி எல்லாம் கிலோ 100 ரூபாய் பங்கஜம், எடுத்துக்கோ, நல்லா இருக்கு காய். என்னது 100 ரூபாவா? மார்க்கெட்லயே 50 ரூபான்னு விக்கிறாங்க, நீ என்னடானா 100 ரூபாய்க்கு விக்கிற? இது சாதாரண காய்கறி இல்ல பங்கஜம், இத வீட்டுக்கு கொண்டு போய் சமைச்சா பெருசாவும், அதனாலதான் இந்த விலைக்கு விக்கிறனா. இஷ்டம் இருந்தா வாங்கு, இல்லனா விடு. என்னமா இப்படி பேசிக்கிட்டு இருக்கிய? நான் காய்கறி வாங்கிக்கிறேன், இது டபுள் ஆகும்னு சொல்லிருக்கிறல்ல, அது என்னன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு பங்கஜம் சுபத்ரா கிட்ட இருந்து காய வாங்கிட்டு போய் வீட்டுல சமைச்சாங்க. ஆனா அது ஒண்ணும் பெருசாலாம் ஆகல. பங்கஜம் வேக வேகமா சுபத்ரா கிட்ட வந்தாங்க. என்ன சுபத்ரா, காய்கறி பெருசே ஆகல, என்னை ஏமாத்தி மோசம் பண்ணிட்ட. நான் எங்க ஏமாத்தன? நீ காய்கறியை வெட்டி குழம்புல போடும்போது அது கொஞ்சம் பெருசாச்சா இல்லையா? அது சாதாரணம் தானே, எந்த காய்கறியும் கட் பண்ணி குழம்புல போட்டோம்னா அது கொஞ்சம் பெருசாகும். அதுக்காக தானே நான் டபுள் ரேட் வச்சு வித்தேன். நான் ஒன்னும் போய் சொல்லி விக்கலமா? நீங்க ஏமாந்தீங்கன்னா அதுக்கு நான் என்னத்த பண்றது? வந்த கோபத்துக்கு பங்கஜம் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டாங்க. பங்கஜம் மாதிரியே இன்னும் சில பெண்கள் வந்து சுபத்ரா வீட்டுக்கு வந்து சுபத்ராவை பயங்கரமா திட்டினாங்க. அனாமிகா நடுவுல வந்து ரெண்டு பேர்கிட்டயும் பேசி சமாதானப்படுத்தினான். அத்த இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணி எல்லார் வாயிலையும் மாட்டிக்கிறீங்களே, எதுக்கு அத்த? இதெல்லாம் செய்யாதீங்க, வீட்லயே இருங்களேன். போதும் போதும், நீ பேசிக்கிட்டே போவாத, உன் பேச்செல்லாம் கேட்க மாட்டேன். இது என்னோட வீடு, என் இஷ்டப்படிதான் நான் இங்க இருப்பேன். புத்திசாலித்தனமா வியாபாரம் பண்ணா என்ன இப்படி எல்லாம் பேசுற? வார்த்தைய பார்த்து பேசு. சுபத்ராக்கு கோபம் வந்தது. அந்த கோபத்திலேயே அனாமிகாவை பயங்கரமா திட்டினாங்க. அனாமிகா அவ்வளவையும் கேட்டுட்டு மௌனமா அங்க இருந்து போயிட்டா. அதுக்கப்புறம் சுபத்ரா உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி ஊர் மக்கள் கிட்ட திட்டெல்லாம் எதுவும் வாங்காம வேற ஏதாவது காரியம் பண்ணணும்னு நினைச்சாங்க. அப்பதான் அனாமிகா மறுபடியும் அத்தை கிட்ட வந்தா. இங்க பாருங்க அத்தை, நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன், நீங்க சலூன் வச்சா உங்ககிட்ட நிறைய பேர் வருவாங்க. எனக்கு சலூன்ல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்க கொஞ்ச நாள் வேலை பார்த்திருக்கேன். நம்ம சலூன் சேர்ந்து வச்சோம்னா நிறைய பேர் நம்ம கிட்ட வருவாங்க, பணம் கூட நிறைய வரும். என்ன சொல்றீங்க அத்தை, நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா சீக்கிரமாவே நம்ம சலூன் ஓபன் பண்ணலாம். நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கணும்னு அவசியம் இல்ல, ஆனா ஏதோ லாபம் வருதுன்னு சொல்லிட்டு இருக்க, அதனால முயற்சி பண்ணி பாப்போம். சரி சரி, நாளைக்கே சலூன் கடைய வைப்போம். சுபத்ரா சலூன் ஷாப்ப ஓபன் பண்ணாங்க. சுத்தி இருக்கிற பெண்கள் எல்லாரும் கூட அந்த சலூனுக்கு அப்ப வந்திருந்தாங்க. அனாமிகா அவங்களுக்கு எல்லாம் போடுற மேக்கப் நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறமா அவங்க சலூனுக்கு ஒவ்வொரு கஸ்டமரா வர வர அவங்களோட வியாபாரமும் பெருகுச்சு. இப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு. அனாமிகாவை ஊர் மக்கள் எல்லாம் பாராட்டினாங்க. அதை கேட்டு அவளும் சந்தோஷப்பட்டு இருந்தா. என்னை எல்லாரும் பாராட்டுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அத்தை. இந்த வியாபாரத்தால நம்ம நிறைய பணம் சம்பாதிக்கலாம். ஊர் மக்கள் எல்லாரும் என்ன ரொம்ப உயர்வா பேசுறாங்க, மதிப்பு கொடுக்கறாங்க. இதுக்கே இவ்ளோ பெருமை பட்டா எப்படி? நீ ஏதோ வானத்துல ராக்கெட் விட்ட கணக்கா பேசிக்கிட்டு இருக்க, இப்பவே பெருமை புகழுக்கெல்லாம் அடிமை ஆயிட்டியா? நீ பண்றது எனக்கு பண்ண தெரியாதா? இதெல்லாம் நான் எப்பயோ பண்ணிட்டு கைவிட்டுட்டேன். நீ சலூன்ல பண்ற ஒவ்வொரு வேலையும் நான் சாதாரண வாழ்க்கையிலேயே செஞ்சிருக்கிறேன். அத்த
சலூனை இப்படிதான் நடத்தணும். நம்ம வாழ்க்கையில சாதாரணமா பண்றதெல்லாம் இதுல பண்ணக்கூடாது. அப்படி பண்ணா பிரச்சனை ஆயிடும். அது சரி, இந்த சலூனுக்காக எவ்வளவோ செலவு பண்ணி ஏதேதோ பொருளை வாங்கினிய, அது எவ்வளோ செலவாச்சு. அதெல்லாம் இல்லாம நம்ம வீட்டுல பயன்படுத்துறத வச்சு பண்ணா நமக்கு எவ்வளோ பணம் மிச்சமாகும். ஐயோ, அப்படிலாம் பேசாதீங்க. பொங்கல் வேற வந்துகிட்டு இருக்கு, நிறைய பேரு சலூனுக்கு வருவாங்க. சலூன்ல பொருட்கள் எல்லாம் தீர்ந்து போயிடுச்சு. நான் போய் அதெல்லாம் வாங்கிட்டு வரேன். ஜாக்கிரதையா சலூனை பாத்துக்கோங்க அப்படின்னு அனாமிகா சிட்டிக்கு போனா. அந்த நேரத்துல சலூனுக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் வந்திருந்தாங்க. சுபத்ராக்கு என்ன பண்றது, அதை எப்படி பண்றதுன்னு தெரியாது. ஆனா இவ்ளோ நாள் மருமக செஞ்சிட்டு இருக்கறதெல்லாம் பார்த்து பார்த்து வந்தவங்களுக்கெல்லாம் அவங்க முயற்சியில ஏதோ செஞ்சாங்க. வசமா சிக்கிக்கிற மாதிரியான ஒரு காரியத்தை அவங்க பண்ணாங்க. அதுல ஒரு பாகமா சில பேரோட முகத்துல சாணத்தால ஃபேஸ் பேக் போட்டாங்க. இன்னும் சில பேருக்கு மஞ்சளால தலை அலசினாங்க. கத்திரிக்கோலால ஜடைய கட் பண்ணிட்டாங்க. சுபத்ரா செஞ்ச காரியத்துக்கு அங்க வந்தவங்கலாம் ஓடுறதுக்கு தான் முயற்சி பண்ணாங்க. ஆனா சுபத்ராவோ சலூனுக்கு வர எல்லாரையும் கயிறால அவங்கள சேரோட சேர்த்து கட்டினாங்க. அதனால அவங்களால எங்கேயும் ஓட முடியல. அவங்களுக்கு வந்த எல்லா வித்தையையும் அவங்க மேல காட்டினாங்க. கரெக்டா அந்த நேரத்துல அனாமிகா கடைக்கு வந்தா. கட்டை அவிழ்த்து விட்டதுனால வந்த கஸ்டமர் எல்லாம் வழிய பார்த்து ஓடினாங்க. இவ்ளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் நம்ம பண்ணோம், உங்க முட்டாள்தனத்தால எல்லாம் ஒரே நாள்லயே போயிடுச்சு அத்த. இனிமே நான் எந்த வியாபாரமும் செய்ய போறதில்ல, உங்களுக்கு ஒரு பெரிய கும்பிடு அப்படின்னு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டான். அப்புறம் முட்டாள் மாமியாரும் பின்னாடியே வீட்டுக்கு வந்தாங்க. அதுக்கப்புறமா சுபத்ராவும் எந்த வேலையும் செய்யாம வீட்லயே உட்காந்து காலத்தை கடத்திக்கிட்டு வந்தாங்க. சாரதானா ஊர் மக்கள் எல்லாருக்கும் மரியாதை. ஒவ்வொருத்தரும் தங்களோட பிரச்சனைகளை சொல்லிக்க சாரதா கிட்ட தான் வருவாங்க. சாரதாவும் நடுநிலையா இருந்து தீர்ப்பு சொல்லுவாங்க. மத்த விஷயங்களால சந்தோஷமா இருக்கிற சாரதா தன்னோட மருமக விஷயத்துல மட்டும் எப்ப பார்த்தாலும் கோவப்படுவாங்க. பையன்கிட்ட மருமகளை பத்தி சொல்லணும்னு நினைக்கும் போதெல்லாம் அது சாத்தியமில்லாத காரியமா இருந்தது. ஒரு நாள் சாரதா அனாமிகா கிட்ட வந்து, இங்க பாரடி மருமகளே, எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டுகிட்டே இருக்கிய, உனக்கு போர் அடிக்கல? அத்த, நான் சாப்பிட்டுகிட்டே இருக்கேன்னு உங்ககிட்ட யாரு சொன்னது? இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நான் சரியாவே சாப்பிடுறதுல தெரியுமா? எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு பிடிச்சத செஞ்சு கொடுக்கறேன். ஆனா என்னைக்குமே எனக்கு பிடிச்சத நான் செஞ்சுகிட்டதே இல்ல தெரியுமா? வீட்டுல உள்ள மளிகை பொருள் எல்லாம் தீந்துருச்சு. கிச்சன்ல இருந்து கமகமான்னு வாசனை வருது. உள்ள வந்து பார்த்தா சமைச்சது எதுவுமே இருக்க மாட்டேது. எனக்கு சந்தேகமா இருக்கு. எனக்கு தெரியாம எதையாவது செஞ்சு சாப்பிடுறியோன்னு தோணுது. உண்மைய சொல்ல அனாமிகா. உண்மையதான் சொல்ற அத்த, நான் எதுக்கு போய் சொல்லணும்? இன்னைக்கு நம்ம ஊர்ல ரங்கையாவோட பேத்தி கல்யாணம் நடக்குதுல, நம்ம அங்க போகறோம் தானே? இல்லம்மா, நான் மட்டும்தான் கல்யாணத்துக்கு போறேன், நீ வராத. எனக்கு உன்னை பத்தி தெரியும், நீ ஒரு தீனி பண்டாரனு. உன்னை மட்டும் கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போன, அங்க போடுற சாப்பாடு மொத்தத்தையும் சாப்பிட்டுட்டு என் மானத்தையும் மொத்தமா எடுத்துட்டு வந்துருவ. அத்த, என்ன நீங்க இன்னும் புரிஞ்சுக்கவே இல்ல. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அத்த. எனக்கும் கல்யாணத்துக்கெல்லாம் வரணும்னு இருக்கும்ல, நான் உங்களோட மானத்தெல்லாம் வாங்க மாட்டேன். தயவு செஞ்சு என்னையும் கூட்டிட்டு போங்க அத்த. ஐயையோ, முடியாது, வேண்டவே வேண்டாம், நீ வீட்லயே இரு அப்படின்னு சாரதா மட்டும் ரெடி ஆகி கல்யாணத்துக்கு போனாங்க. வீட்டுல அனாமிகா என்னென்னவோ சமைச்சு சாப்பிட்டுகிட்டு இருந்தா. ஆனா என்ன செஞ்சாலும் சாப்பிட பிடிக்கல, கவலையா உட்கார்ந்திருந்தா. மனசு ஃபுல்லா கல்யாணத்து மேல இருந்தது. கல்யாண சாப்பாடு எப்படி இருக்கும்? அதெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சே. அத நினைச்சாலே வாயெல்லாம் ஊறுது. இப்ப என்ன சாப்பிடுறது? அத்தை பார்த்தா திட்டுவாங்க. அவரும் வீட்டுல இல்ல. ஏதாவது சமைச்சு சாப்பிடலான்னு பார்த்தா எதுவும் சாப்பிட பிடிக்க மாட்டேங்குது. என் மனசெல்லாம் கல்யாண சாப்பாடு மேலேயே இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா அனாமிகா. அந்த நேரத்துல வெளியில இருந்து ஒரு பிச்சைக்கார சத்தம் கேட்டுச்சு. அம்மா, ஏதாவது சாப்பாடு இருந்தா போடுங்க. ராத்திரி மிஞ்சி போனது எதுவா இருந்தாலும் போடுங்கம்மா. உங்களுக்கு புண்ணியமா போகும். கருணை காட்டுங்கம்மா, தர்மம் பண்ணுங்கம்மா. நிலியா, என்ன வேணும்? கொஞ்சம் சாப்பாடு போடுங்கம்மா, உங்களுக்கு புண்ணியமா போகும். இங்க பாரு, உனக்கு பிடிச்சது எது வேணாலும் என்கிட்ட கேளு, நான் உனக்கு சமைச்சு தரேன். ஆனா அதுக்கு பிரதிபலனா எனக்கு நீ என்ன செய்வ? பிச்சைக்காரனா, என்னால என்னமா செய்ய முடியும்? இருந்தாலும் கேளுங்க,
என்னால முடிஞ்சத நான் செய்ய முடியுமான்னு பாக்குறேன். அவ்வளவுதாமா, எனக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புனா ரொம்ப பிடிக்கும். எண்ணெய் விலை ஏறிடுச்சுன்னு யாரும் அதை செய்யவே மாட்டேங்கிறாங்க. அதை செஞ்சு கொடுத்தா வாய் ஊற ஊற ஒரு பருக்க கூட பாக்கி இல்லாம சாப்பிடுவேன். யாராவது செஞ்சாலும் அதை எனக்கு போட மாட்டேங்கிறாங்க. சரியா, நீ கேக்குற அந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்ப நான் உனக்கு செஞ்சு தரேன். அனாமிகா கிச்சனுக்கு போய் அந்த ஆள் கேட்ட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செஞ்சான். ரெண்டு பேரும் வயிறார அந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு பிச்சைக்காரன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். அம்மா, நீங்க ஏதோ கேட்டீங்களேம்மா, சொல்லுங்க செய்யற. பக்கத்துல கல்யாணம் வேற நடக்குது, அங்க போயும் வயிறார சாப்பிடணுமா. லேட்டா போனா பந்தில இடமே கிடைக்காது. எனக்கு மட்டும் 10 தலை இருந்தா தன்னந்தனியா போய் அந்த கல்யாண சாப்பாடு முழுக்க சாப்பிட்டுடுவேன். ரொம்ப நாளா பாக்குறேன், எது செஞ்சு சாப்பிட்டாலும் என் வயிறு நிறையவே மாட்டேங்குது. எதுவும் சாப்பிட்ட மாதிரியே இல்ல. என்ன பண்றதுன்னு புரியல. உங்களுக்கு 10 தலை கண்டிப்பா வருமா, அத வச்சு திருப்தியா நீங்க சாப்பிடலாம். ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க மட்டும் மாமிச உணவை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்த 10 தலையும் மாயமாயிடும். அதனால அத தவிர என்ன வேணா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிச்சைக்காரன் போயிட்டான். அனாமிகா வீட்டுக்குள்ள வந்த உடனேயே 10 தலை அவளுக்கு பிரத்யட்சியாச்சு. அந்த 10 தலைக்கும் பசி தலை விரிச்சாடுச்சு. உடனடியா சாப்பாடு கொடுன்னு அனாமிகாவை கேட்டுக்கிட்டே இருந்தது. அனாமிகா அந்த 10 தலையோட கல்யாண சாப்பாடு சாப்பிட போனா. இப்படி 10 தலையோட போனா எல்லாரும் பயப்படுவாங்களேன்னு யோசிச்சா. யார் கண்ணிலையும் படாம கல்யாண சாப்பாடு இருக்கிற இடத்துக்கு வந்தா. கம கமன்னு வாசனையோட சாப்பாடுங்க இருந்தது. ஆஹா, விதவிதமா இருக்கு. இத பார்க்கும் போதே வயிறு நிறைஞ்சிரும் போல இருக்கு. எல்லாத்தையும் இப்பவே சாப்பிடுறேன் அப்படின்னு அனாமிகா தன்னோட 10 தலையோட அங்கிருந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டா. அங்கிருந்த சாப்பாடே காலி ஆயிடுச்சு. வயிறே நிறைஞ்சிடுச்சு அனாமிகாக்கு. அனாமிகா இப்படி சாப்பிடுறத சாரதா வந்து பாத்துட்டாங்க. தன்னோட மருமகளை 10 தலையோட பார்த்ததும் பயத்துல நடுங்கினாங்க. என்னடிமா இது, இப்படி மாறி போயிட்டிய, யாராச்சும் உன்னை பார்த்தா என்ன நினைப்பாங்க, என் மானமே போயிடுமே. ஐயோ, யாராவது பாத்துற போறாங்க, முதல்ல வா இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு வேக வேகமா அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. வீட்டுக்குள்ள வந்த உடனேயே சாரதா ஷாக்கிங்கா பாத்துட்டு இருந்தாங்க. அனாமிகா சாரதாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தா. என்னடி இது கூத்து, என்ன ஆச்சு, எப்படி இப்படி மாறி போன, ராட்சசியா மாறி போயிட்டியா நீ, இனிமே சாதா மனுஷியா மாற மாட்டியா, உன் 10 தலையும் இப்படிதான் இருக்குமா. 10 தலைக்கு சரியாகிற மாதிரி சாப்பிடணும், எனக்கு கொஞ்சம் சமைச்சு கொடுங்க அத்த, இல்லன்னா நான் வெளியில போய் மறுபடியும் சாப்பிடுவேன். செஞ்சு தரண்டி, செஞ்சு தரேன், வயிறார சாப்பிடு, ஆனா வெளிய மட்டும் போயிடாத தாயே அப்படின்னு போய் சமைக்க ஆரம்பிச்சாங்க. 10 தலை மருமக சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா. இப்படி ரொம்ப நேரம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. ஆனாலும் அனாமிகாக்கு இன்னும் இன்னும் சாப்பிடணும்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. அத்த, எனக்கு இன்னும் நிறைய சாப்பிடணும் போல இருக்கு, வேகமா செஞ்சு கொண்டு வாங்க. அந்த நேரத்துல சாரதா வீட்டுல இருந்த கோழி அடிச்சு சமைச்சு போட்டாங்க. அந்த சிக்கன் சாப்பாட சாப்பிட்ட அனாமிகாக்கு 10 தலையும் காணாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் மாமியார் கிட்ட நடந்த விஷயம் மொத்தத்தையும் சொன்னா. அப்பாடா, நடந்தது ஏதோ நடந்துருச்சு, இத பத்தி இனிமே யார்கிட்டயும் பேசாத. அனாமிகா மாமியார் சொன்னதை கேட்டா. அன்னையில இருந்து சாரதா மருமகளுக்கு பிடிச்ச சாப்பாட செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அனாமிகாவும் மாமியார் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து வீடு அடங்கி இருந்தான்.